2.0 ஓட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. 450 crores பட்ஜெட்ல ஷங்கரோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் ஏமி ஜாக்சன் நடிக்கிற படம் தான் 2.0. இது எந்திரனோட சீக்வலா இருந்தாலும் இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி அப்படிங்கறது ஷங்கர் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு. இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸும் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 2.0 ஓட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அமேசான் பிரைம் செம்ம ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். இத பத்தி அமேசான் பிரைம் வீடியோட டைரக்டர் விஜய் சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த ஒரு சிக்னிபிகன்ட் டீலுக்கு அப்புறமா அமேசான் பிரைம் வீடியோ அவங்களோட ரோபஸ்ட் பாலிவுட் அண்ட் ரீஜனல் கண்டென்ட் லைப்ரரிய இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அமேசான் பிரைம் வீடியோஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் ஃபார் திஸ் மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிம். போத் ரஜினிகாந்த் அண்ட் அக்ஷய் குமார் ஆர் ஃபினாமினல் ஆக்டர்ஸ் வித் அன் அன்பிலீவபிள் ஃபேன் ஃபாலோவிங் தட் வில் சூன் கெட் த சான்ஸ் டு ஸ்ட்ரீம் த சீக்வல் ஆஃப் ரஜினிகாந்த்ஸ் மெமோரபிள் மூவி ஆன் தயர் ஃபேவரட் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 2.0 ஓட சேட்டலைட் ரைட்ஸ் ஜி நெட்ஒர்க் 110 crores கொடுத்து ஒரு ரெக்கார்ட் பிரைஸ்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இதே லைகா ப்ரொடக்ஷன்ஸோட சுபாஷ் கரண், படம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னோட பேஷன், கிரேட் மூவிஸ் இருக்க தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சினிமாவையும் இந்தியன் சினிமாவையும் வேர்ல்ட் கிளாஸ்க்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்புறதா சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்னால படம் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு அரசல் புரிசலாக கேள்விப்படுறோம். பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸை எப்போ கேட்டாலும் சொன்ன மாதிரி படம் ஜான்க்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஆல்பத்தோட 2 songs ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு சாங்கை தான் இவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணியிருக்காரு. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக தானே ஃபேன்ஸை மீட் பண்ணுறதா சொன்னார். இப்போ நவம்பர்லேயே மீட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவரோட யூரோப்பியன் ஃபேன்ஸ். யூரோப்பில் இருக்கிற தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டாரோட பயங்கரமான ஃபேனா இவரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தலைவர் அவங்கள வீட்டுக்கே இன்வைட் பண்ணி அவங்கள மீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே தலைவர் இந்த மாதிரி அவரோட பல ஃபேன்ஸை வீட்டுக்கு அழைச்சி மீட் பண்ணியிருக்காரு. அதோட இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு ஃபேன்ஸையும் மீட் பண்ணி அவரோட தனியாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இருக்கிறவரு அடுத்த பேட்ச் ஆஃப் ஃபேன்ஸை டிசம்பரில் மீட் பண்ணுறாராம். இப்போ 26 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டாரும் மம்முட்டியும் ஒரு படத்தில் சேராங்களாம். மணி சார் டைரக்ஷனில் தளபதி படத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து பார்த்தது. அதுக்கப்புறமா மலையாளம்ல ஜாயின் ஆகுறாங்க. திரும்பி மணி சார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டைரக்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருப்போம். அப்படிதான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மராத்தி படத்துல நடிக்கிறாங்களாம். தீபக் பவேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்றாராம். பிப்ரவரியில இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் பாஷதன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க.